ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கவிதாஸ் கிச்சன் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ஈரல் வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன், வாங்க கிச்சனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சிடலாம். அடுப்பில் பேன் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து காயட்டும். எனக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும் போது எப்பயுமே சிக்கன் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க, ஈரல் தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த ஈரல் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அடிக்கடி நான் கேட்பேன், வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படின்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம 1 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ளேவருக்காக. இப்போ நான் 1 துண்டு இஞ்சி 5 பல் பூண்டு எடுத்து நல்லா அம்மியில் அரைச்சிக்கிறேன். ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே அம்மியில் தான் அரைப்போம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஈரலை கழுவி எடுத்து வச்சிடலாம். நாங்கள் ஈரலை வந்து கழுவிட்டு அதில் மஞ்சளை போட்டு நல்லா புரட்டி வச்சுருக்கோம். இந்த சைஸுக்கு ஈரல் கட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நாங்கள் 1/4 கிலோ ஈரல் எடுத்து வச்சுருக்கோம், சிக்கன் ஈரல். இப்போ மஞ்சள் தடவி வச்சுருக்க ஈரலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்து கூட இந்த ஈரலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா ஈரலையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதை நீங்கள் வதக்கும் போதே தெரியும், ஈரல் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மசாலாஸ் அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு திரும்பி நம்ம இது கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து 1 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சது. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பரை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் மோஸ்ட்டாக நம்மளை டாமினேட் பண்ணுறதே பெப்பர் தான். ஸோ அதனால் 1 ஸ்பூன் ஃபுல்லாக நாங்கள் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போதும். திரும்பி இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நாங்கள் வந்து இது பிராய்லர் சிக்கனோட ஈரலில் தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு நாட்டுக்கோழி கடிச்சா நீங்கள் அதுலேயும் செய்யலாம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தும் கூட. இதில் நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதை வந்து திரும்பி 1-2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு, ஒரு சுக்கா ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு கிளறிக்கிட்டு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு எவ்வளோ சூப்பரான சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கவிதாஸ் கிச்சன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும்.